ஃப்ரீடம், ஃப்ரீடம் என்றால் சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஃப்ரீடம் ஆஃப் தாட்ஸ், இதை மூன்றையுமே எல்லோரும் குறிப்பிடுவார்கள். சுதந்திரம் பற்றி, இந்த சுதந்திரத்திற்கு எதிர் சொல் என்றால் ஸ்லேவரி, அடிமைத்தனம். ஒருவரால் சுதந்திரமாக சிந்திக்க முடிகிறது, அதை வெளியே சொல்ல முடிகிறது, அதை எழுத முடிகிறது, பேச முடிகிறது என்றால் அவனுக்கு கிடைத்த சுதந்திரம் அது, ஃப்ரீடம் ஆஃப் தாட்ஸ். அதைத்தான் ஒருவரால் பேச முடிகிறது, அதைத்தான் எழுத முடிகிறது, அதைத்தான் பேச முடிகிறது. பல மேடைகளில் பலர் பேசுகிறார்கள், சுதந்திரமாக பேசுகிறார்கள், எந்தவிதமான தடையும் இல்லாமல், அடிமைத்தனம் இல்லாமல் அவர்கள் பேச முடிகிறது. அந்த ஃப்ரீடம் மனதிலே எந்த ஒரு பாண்டேஜ் இல்லை என்றால் அவர்கள் மனதில் சுதந்திரமாக அது இயங்கும், மனமானது சுதந்திரமான இயங்கும். என்னை பொறுத்தவரையில் நான் அதிக சுதந்திரத்துடன் தான் இருக்கிறேன், எந்த கட்டுப்பாடும் இல்லை. நான் விரும்பிய இடத்திற்கு போகலாம், அங்கே தங்கலாம், வேண்டிய உணவகங்களில் சென்று சாப்பிடலாம், நடைப்பயிற்சி செய்யலாம் என பல சுதந்திரம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது. அந்த விதத்தில் ஐ ஆம் ஏ ஃப்ரீ மேன், என்னால் எந்த இடம் இருந்தாலும், எந்த நாடு என்றாலும் என்னால் தனியாக போக முடிகிறது. பொருளாதாரம் மட்டுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், பொருளாதாரத்தை கடந்து விட்டால் நமக்கு ஃப்ரீடம் தான். ஃப்ரீடம், சுதந்திரம் அடிமைப்படுத்தப்பட்டது, அடிமையாக்க இந்தியா ஆங்கிலேயர்களால் அடிமையாக்கினார்கள் இந்தியாவை. சுதந்திர போராட்டம் நடந்தது, அடிமைத்தனத்திலிருந்து இந்தியா விடுதலையானது, அதுதான் விடுதலை. ஒவ்வொரு மனிதருமே தன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். அந்த விடுதலை ஒருவர் மனதில் இருக்கும் பொழுது அங்கே சுதந்திரம் மலரும், வேண்டிய இடத்திற்கு போக முடியும், வேண்டியதை செய்ய முடியும், வேண்டியதை எழுத முடியும். அதுதான் அந்த சுதந்திரம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது. குறிப்பாக பறவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த கட்டுப்பாடும் இல்லை, எங்கே வேண்டுமானாலும் எந்த மரத்தில் வேண்டுமானாலும் அவைகள் கூடியிருக்கலாம், அங்கே தங்கியிருக்கலாம், அதுக்கு வேண்டியதை சாப்பிடலாம். ஃப்ரீடம், அதை தவிர வேறு எதையும் நாம் சொல்ல முடியாது. எங்கு வேண்டாலும் சில பறவைகள் அயல்நாட்டிலிருந்து இங்கே தமிழ்நாட்டிற்கு வருகிறது, வேடந்தாங்கள். அதுபோல அதனுடைய பருவநிலைக்கு தகுந்தாற்போல் பறவைகள் சுதந்திரமாக நாடு விட்டு நாடு கடந்து அவைகள் பறந்து வருகின்றன, தங்குகின்றன, குஞ்சியை பொறிக்கின்றன, முட்டையிட்டு குஞ்சு பொறித்து அவைகள் எல்லாம் வெவ்வேறு இடங்களுக்கு பறக்கின்றன. எனவே நண்பர்களே, சுதந்திரம், ஃப்ரீடம், ஃப்ரீடம் ஆஃப் தாட்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், இது எல்லாமே நமக்கு இருந்தால் நாம் அடிமைத்தனத்திலிருந்து விலகி நாம் சுதந்திரமாக செயல்படுவோம்.
இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.